மாத சம்பளம் 12 லட்சம் ரூபாய். வெளிநாட்டு கூலிப்படைகளை பயன்படுத்துகிறதா இஸ்ரேல்? காசா மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேல் ராணுவம் வெளிநாட்டிலிருந்து கூலிப்படைகளை இறக்கியுள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பலதரப்பட்ட கருத்துகள் பகிரப்பட்டு வருகின்றன. எனினும் இந்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. ரஷ்யா உக்ரைன் போரில் இருதரப்பும் ஆயுதம் தாங்கிய கூலிப்படைகளை பயன்படுத்தி வருகின்றன. வேகனர் ராணுவம் என்ற பெயரில் ரஷ்யா உருவாக்கிய கூலிப்படை உக்ரைனை துவம்சம் செய்தது. இதேபோல் உக்ரைனும் ராணுவ பயிற்சி பெற்ற குண்டர் படையை வேலைக்கு அமர்த்தியுள்ளது. இந்த படையில் சுமார் 2000 பேர் உள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக தங்களுக்கு உலகம் முழுவதிலும் இருந்து 20,000 விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக உக்ரைன் கூறியுள்ளது. இந்த நிலையில் உக்ரைனில் பணியாற்றிய குண்டர் படை தற்போது இஸ்ரேலுக்கு சென்றுள்ளதாக ஸ்பெயினின் பிரபல பத்திரிகையான எல் மொண்டோ செய்தி வெளியிட்டுள்ளது. குண்டர் படையைச் சேர்ந்த ஒருவரின் பேட்டியையும் பதிவிட்டுள்ளது. இஸ்ரேலின் கோலன் குன்றுகளில் பாதுகாப்பு படையில் ஈடுபட்டதாக ஒரு வீரர் பேட்டியளித்தார். இந்த கூலிப்படைக்கு மாதம் சுமார் 12 லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது. ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இதே தகவலை உக்ரைனைச் சேர்ந்த ஒரு தொலைக்காட்சி சேனலும் வெளியிட்டதாக சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் வெளியாகி வருகின்றன. இஸ்ரேல் ராணுவம் இன்னும் இது பற்றி அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் வெளியிடவில்லை.